ஹை ஸ்டூடெண்ட் ஐ ரவிக்குமார் இப்போ பார்க்க போகிறது 12th மேக்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸில் வந்து எக்ஸ் 1.1 பார்க்குறோம் அதில் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்குறோம் ஆனால் கெமிக்கல் ரியாக்ஷன் மெத்தட் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மெத்தட் மெத்தட் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது பேலன்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் அதை எப்படி எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான சம் ஒரு கெமிஸ்ட்ரிக்கும் இது யூஸ் ஆகும் மேக்ஸுக்கு மட்டும் ஒரு கெமிஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகும் எக்ஸ் இஸ் 1.7 தேர்ட் சம் அதுனா பை யூசிங் காசியன் எலிமினேஷன் மெத்தட் பேலன்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் பேலன்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் C2H6 ப்ளஸ் O2 இம்ப்ளைஸ் H2O ப்ளஸ் CO2 ப்ளஸ் CO2 ஓகேங்களா இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு கார்பன் இருக்குது ஏன்னா ரெண்டு இங்கே ஒரு கார்பன் தான் இருக்குது அப்போ ஈக்குவலாக இல்லை இங்கே ஹைட்ரஜன் 6 இருக்குது இங்கே ஹைட்ரஜன் இருக்குது 2 தான் இருக்குது ஏன்னா அப்போ ரெண்டு பேலன்ஸ் இல்லை அது எப்படி பேலன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க எந்த மெத்தட்ல இப்போ யூசிங் காஸ்டியன் எலிமினேஷன் மெத்தட்ல உங்களுக்கு கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மேக்ஸில் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி இந்த மேக்ஸ் நல்லா புரிஞ்சுட்டு ஈஸியாக தான் இருக்கும் இதான் நீங்கள் கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் டேக்கிங் த பாசிட்டிவ் இன்டிஜர் மூணு எடுத்துக்கிறேன் டேக்கிங் த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நான் 1, 2, 3, 4 இருக்கனால X1 X2 X3 X4 எடுத்துக்கிறேன் நாலு எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கூட X1 சேர்க்குறேன் இது கூட X2 சேர்க்குறேன் X3 X4 ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் X1 C2H6 ப்ளஸ் X2O2 இம்ப்ளைஸ் X3H2O ப்ளஸ் X4CO2 ஓகேங்களா சரி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஈக்குவேட் பண்ணுறேன் எதெல்லாம் ஈக்குவேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கார்பன் ஈக்குவேட் பண்ணுறேன் ஈக்குவேட்டிங் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கார்பன் பாருங்கள் என்ன எதனா கார்பன் இருக்கு பாருங்கள் ரெண்டு கார்பன் அது மாதிரி கோஎஃபிஷியன்ட் இருக்குது X1 இருக்குது அப்போ 2X1 இந்த பக்கம் பாருங்கள் இது ஈக்குவேட் பண்ணுறது தானே ஈக்குவல் டு இங்கே கார்பன் எனக்கு பார்த்துங்க ஒரு கார்பன் தான் இருக்குது இப்போ X4 மட்டும் தான் இருக்குது ஓகேனா இப்போ இது ஈக்குவேஷன் எடுத்துகிறோம் பாருங்கள் 2X1 மைனஸ் X4 ஈக்குவல் டு 0 2X1 மைனஸ் X4 ஈக்குவல் டு 0 அடுத்து பாருங்கள் கார்பன் அடுத்து ஹைட்ரஜன் பாருங்கள் ஹைட்ரஜன் இருக்கு பாருங்கள் இங்கே 6 இருக்குது அப்போ 6X1 ஈக்குவல் டு இங்கே ஹைட்ரஜன் 2 H2 2 ஹைட்ரஜன் 2X3 அப்போ இதை 2 டிவைட் பண்ணிடுங்க என்ன 2 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 2 இங்கே 3 இருக்கும் இதை கொண்டு வந்துருங்க அப்போ 3X1 மைனஸ் X3 ஈக்குவல் டு 0 3X1 மைனஸ் X3 ஈக்குவல் டு 0 மூணாவது பாருங்கள் ஆக்சிஜன் ஆக்சிஜன் பாருங்கள் இங்கே ஆக்சிஜன் O2 2 இருக்குது 2X2 ஈக்குவல் டு இங்கே ஆக்சிஜன் வந்து இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் X3 ஒரு X3 இங்கே CO2 ஆக்சிஜன் இருக்குது 2 இருக்குது 2X4 2X4 இதில் இந்த பக்கம் கொண்டு வந்துருக்கோம் 2X2 மைனஸ் X3 மைனஸ் 2X4 ஈக்குவல் டு 0 2X4 ஈக்குவல் டு 0 அப்போ அந்த மூணு ஈக்குவேஷனையும் என்ன பண்ணுறேன்னா 1, 2, 3 மூணு ஈக்குவேஷனுக்கும் அந்த எக்கலன் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறேன் என்ன 1, 2, 3 எழுதுகிற பாருங்கள் A/O எழுதுங்க A/O ஈக்குவல் டு பாருங்கள் 2X2 இல்லை 0 X3 இல்லை 0 -1 ஈக்குவலுக்கு அப்புறம் 0 அடுத்து பாருங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் X1 3 X2 இல்லை 0 X1 இருக்குது -1 இது 0 இது 0 அடுத்து பாருங்கள் X2 X1 இல்லை இங்கே 0 இங்கே 2 இங்கே -1 -2 இங்கே 0 இல்லைங்களா இன்னும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே லாஸ்ட்டு 3 0 இருக்குது பார்த்தீங்களா இதை ரெண்டே மட்டும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிட்டு ஆல்ரெடி நேரம் நமக்கு இங்கே 0 கிடச்சிரும் அப்போ இதை மட்டும் 0 பண்ணால் போதுமானது ஆல்ரெடி இங்கே 0 ஆயிரும் என்ன பண்ணுறேன்னா R2 இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள் -1 -2 0 இங்கே 3 0 -1 0 0 என்ன பண்ணியிருக்கேன் R2 இன்டர்ச்சேஞ்ச் R3 அடுத்து பாருங்கள் இதில் 0 ஆல்ரெடி வந்துட்டு இவங்க இதில் மட்டும் தான் 0 வரணும் நம்ம என்ன பண்ணலாம் பார்ப்போம் இதை 2 மல்டி பண்ணுங்கள் இதை 3 மல்டி பண்ணுங்கள் இதை 12 மல்டி பண்ண நினைக்கும் இங்கே 6 ஆயிரும் 6 மைனஸ் 6 ஆயிரும் 0 ஆயிரும் இங்கே 0 தான் இருக்குது இதை 3 மல்டி பண்ணும்போது மைனஸ் கிடைக்கும் இல்லை சாரி 2 மல்டி பண்ணும்போது -2 இதை 3 மல்டி பண்ணும் -3 ஆட் பண்ணும்போது இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி இங்கே 3 கிடைச்சிரும் அடுத்து இங்கே 0 தான் இருக்கும் பாருங்கள் எழுதுகிற பாருங்கள் இம்ப்ளைஸ் 2 0 0 -1 0 அது அப்படியே தான் இருக்கும் அடுத்தது 0 2 -1 -2 0 இதுவும் அப்படியே தான் இருக்கும் அடுத்து இங்கே 0 பண்ணும்போது இங்கே 0 ஆயிடுது இங்கே 0 ஆயிடுது அதுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா -2 3 0 கண்டிஷன் என்ன R3 இம்ப்ளைஸ்
டூ ஆர் த்ரீ மைனஸ் த்ரீ ஆர் டூ. ஆர் த்ரீயை டூவில் மல்டி பண்ணுறேன், ஆர் த்ரீயை ஆர் டூவை டூவில் மல்டி பண்ணுறேன். இப்போ நமக்கு பாருங்கள் எக்கலன் ஃபார்ம் கிடச்சிச்சு, பாருங்கள் எக்கலன் ஃபார்ம் கிடச்சிருச்சா. இனிமேல் நம்ம பழைய மதத்தில் செய்ய போகிறோம் பாருங்கள். இந்த மேட்ரிக் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷனா இருக்கப்போ இது எக்ஸ் ஒன், இது எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ, எக்ஸ் ஃபோர். எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ, எக்ஸ் ஃபோர். இருக்கப்போ டூ எக்ஸ் ஒன் ஜீரோ ஆகிட்டு, எக்ஸ் த்ரீ, எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ ஜீரோ ஆயிடுச்சு, மைனஸ் எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஒன்று வச்சுக்க, ஏன்னா எக்ஸ் ஒன் ஜீரோ ஆகிட்டு எக்ஸ் அப்போ எக்ஸ் டூ இருக்குது, டூ எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்க, ஏன்னா அடுத்தது பாருங்கள் எக்ஸ் ஒன் இல்லை, எக்ஸ் டூ இல்லை, எக்ஸ் த்ரீ மட்டும் தான் இருக்குது. அப்போ மைனஸ் டூ எக்ஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த மூணு ஈக்குவேஷன் வச்சுங்க, ஏன்னா பட் பாருங்கள் த்ரீ ஈக்குவேஷன் இருக்குது, த்ரீ ஈக்குவேஷன் பட் நம்பராக அன்னோன்ஸ் இருக்கு பாருங்கள், ஃபோர் இருக்குது பாருங்கள். எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ, எக்ஸ் ஃபோர்னு சொல்லி ஃபோர் அன்னோன்ஸ் இருக்குது. அப்போ இதை சால்வ் பண்ண முடியாது. அது என்ன பண்ணுறேன்னா, டேக் எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு கேன்னு ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறேன். டேக் லெட் எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு கே, கே பிலாங்ஸ் டு ஆர் ரியல் ரியல் நம்பர். ஏன்னா எடுத்துகிட்டு சஷ்டி பண்ணுங்க, அப்போ மூணா ஈக்குவேஷன் பண்ணுங்க, அப்போ மைனஸ் டூ எக்ஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ கே ஈக்குவல் டு ஜீரோ. இந்த த்ரீ கே அங்கே போக நேரம் மைனஸ் டூ எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ கே. மைனஸ் மீன்ஸ் கேன்சல் ஆயிருமா, மைனஸ் மீன்ஸ் கேன்சல். அப்போ எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ பை டூ கே. எக்ஸ் த்ரீ கிடச்சாச்சு, எக்ஸ் ஃபோர் எடுத்தாச்சு, எக்ஸ் த்ரீ கிடைச்சாச்சு. இன்னும் பாருங்கள் இதில் பாருங்கள் எக்ஸ் ஃபோரில் கே கே போட்டிங்கன்னா எக்ஸ் ஒன் கிடச்சிரும். அடுத்தது எக்ஸ் த்ரீ வேலையும் எக்ஸ் ஃபோர் வேலையும் போட்டிங்கன்னா எக்ஸ் டூ கிடச்சிரும். ஏன்னா இப்போ ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு போட்டு வரேன் பாருங்கள். பாருங்கள் ஈக்குவேஷன் ஒனில் போடுறேன் பாருங்கள். ஒன் இன் பிளேஸ் டூ எக்ஸ் ஒன் மைனஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ, ஒன் டூ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு கே, எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு கே பை டூ, எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு கே பை டூ. அடுத்து பாருங்கள் மூணா இக்கு செகண்ட் ஈக்குவேஷன் போடுறேன் பாருங்கள். எனக்குது டூ எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ என்னது த்ரீ கே பை டூ, டூ எக்ஸ் ஃபோர் என்னது டூ கே ஈக்குவல் டு ஜீரோ. ஆ எக்ஸ் ஃபோர் கே அப்போ டூ கே, எக்ஸ் த்ரீ வந்து த்ரீ பை டூ கே. இதெல்லாம் அங்கே கொண்டு போயிருங்க, டூ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ கே பை டூ ப்ளஸ் டூ கே. இந்த கிராஸ் மல்டி பண்ணால் டூ டூ சார் ஃபோர் ஆயிருமா, அப்போ ஃபோர் கே ப்ளஸ் த்ரீ கே செவன் கே பை டூ. ஏன்னா அப்போ எக்ஸ் டூ ஈக்குவல் டு செவன் கே பை டூ டூ சார் என்ன ஆயிரும் ஃபோர் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ, எக்ஸ் ஃபோர் வந்துச்சாச்சு. ஏன்னா எல்லாம் பாருங்கள் நமக்கு வந்து வேரியபிளாக வேணும், அப்போ கேக்கு ஒரு ஒரு நம்பராக வேணும் பார்த்திங்களா. அதில் எல்லாமே கேக்கு ஒன்று போட்டிங்கன்னு கிடைக்கும், செவன் பை ஃபோர், செவன் ஒன் பை டூ கிடைக்கும், ஒரு ஃப்ராக்ஷனில் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு காமன் என்ன பண்ணுறேன்னா ஃபோரால் மல்டி பண்ணுறேன். கே டேக் கே ஈக்குவல் டு ஃபோர் எடுத்துக்கிறேன், டேக் கே ஈக்குவல் டு ஃபோர் எடுத்துட்டிங்கன்னா இது ஃபோர் ஃபோர் கேன்சல் ஆகி ஒன்று என்ன பண்ணிடுறோம் செவன் ஒரு நம்பராக கிடச்சிரும். அப்போ என்ன பண்ணுறேன்னா டேக் கே ஈக்குவல் டு ஃபோர்னு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ் ஒனில் போடுங்க, அப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர் பை டூ ஈக்குவல் டு டூ, முடிஞ்சுங்களா. அடுத்தது எக்ஸ் டூ ஈக்குவல் டு செவன் இன்ட்டு ஃபோர் பை ஃபோர், அப்போ என்னாயிரும் செவன் கிடச்சிரும். அடுத்தது எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ கே, அப்போ த்ரீ இன்ட்டு ஃபோர் பை டூ, அவங்க அடி கொடுத்தீங்கன்னா டூ என்ன கிடைச்சிரும் சிக்ஸு. அப்போ எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு கே, ஏன்னா எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு கே ஈக்குவல் டு ஃபோர். அப்போ என்ன கிடச்சி பாருங்கள் எக்ஸ் ஒன் டூ, எக்ஸ் டூ வந்து செவன், எக்ஸ் த்ரீ சிக்ஸு, எக்ஸ் ஃபோர் என்ன கிடச்சிது ஃபோர் கிடச்சிட்டு. இதை தூக்கி கொஸ்டினில் ஃபஸ்ட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எடுத்து எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் ஆட் பண்ணி பார்த்தீங்களா, அதில் சப்ஸ்டி பண்ணிடுங்க, ஜிவனில் சப்ஸ்டி பண்ணிடுங்க கொஸ்டினில். இப்போ எக்ஸ் ஒன் ஒன்னா டூ, அப்போ டூ சி டூ ஹெச் சிக்ஸ் ப்ளஸ் ஓ டூ, எக்ஸ் டூ என்னது செவன், செவன் ஓ டூ, செவன் ஓ டூ. அடுத்தது இம்ப்ளைஸ் அடுத்தது எக்ஸ் த்ரீ என்ன சிக்ஸு, சிக்ஸ் ஹெச் டூ ஓ ப்ளஸ் எக்ஸ் ஃபோர் என்ன ஃபோர், ஃபோர் சி ஓ டூ. இது தெரிஞ்ச பேலன்ஸ் ஈக்குவேஷன், இஸ் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். செக் பண்ணி பார்த்தலாம் பாருங்கள் ஆன்சரை. இதில் கார்பன் இருக்குது பாருங்கள், ஃபோர் கார்பன் இருக்குது, இங்கேயும் ஃபோர் கார்பன் கரெக்டு. அடுத்தது ஹைட்ரஜன் பாருங்கள், இங்கே ஒரு சிக்ஸு, இங்கே ஒரு டூ, டூ சார் என்னது டுவெல் இருக்குது, இங்கே பாருங்கள் ஹைட்ரஜன், இங்கே டுவெல், சிக்ஸ் டூ சார் என்னது டுவெல், ஓகே கரெக்டு. அடுத்து ஆக்சிஜன் பாருங்கள் ஃபோர்டீன் இருக்குது, இங்கே ஆக்சிஜன் இருக்குன்னு ஒரு சிக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஆக்சிஜன் ஒரு எயிட் இருக்குது, எயிட் ப்ளஸ் சிக்ஸ் நேரம் ஃபோர்டீன், ஃபோர்டீன் ஃபோர்டீன் ஈக்குவல், தர் ஃபோர் இஸ் அ பேலன்ஸ் ஈக்குவேஷன் இல்லையா. இதே போல் தான் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் இருக்குது, எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் எக்ஸாம்பிள் சம்பவம் அதே மாதிரி தான், ஒன்றுமே சேஞ்ச் பண்ணலாம். அங்கேயும் கே ஈக்குவல் டு ஃபோரால் மல்டி பண்ணுற மாதிரி தான் வரும், கே ஒன் ஃபோர் எடுக்கிற மாதிரி தான் வரும் ஆன்சர். இதான் இதே வந்து ஹோம்ஒர்க் போட்டு பாருங்கள், இந்த ரெண்டில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கலாம், ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட் பாருங்கள், யூ ஆர் யூசிங் காசியன் எலிமினேஷன் மெத்தட்
பேலன்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன். பேலன்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை எப்படி மேக்ஸ் முறையில் கணித முறையில் எப்படி நம்ம தீர்வு பேலன்ஸ் பண்ணுறோங்கிறதான் இந்த கொஸ்டின். ஒரு இன்ட்ரெஸ்டான கொஸ்டின். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.